இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரூமோட ஃபால் சீலிங்கும் ரொம்பவே க்ரியேட்டிவாகவும் கிராண்டாகவும் நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது கூடவே லிவிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற இன்னர் ஸ்டேர் கேஸில் ஹைரூ சீலிங் ஸ்ட்ரக்சராக அமைச்சு நேச்சுரல் ஸ்கைவியூ ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஸ்டிக்கரிங் பண்ணது ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரூம்லேயுமே தீம்டு கலர் செலெக்ஷனில் வால் பெயிண்டிங் அண்ட் இன்டீரியர் ஒர்க் பண்ணது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலை கொடுக்குது. இந்த வீடை பற்றின ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வீடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிற வீடு ஒரு அழகான செமி ஃபர்னிஷ் 3BHK மாடல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இதோட எல்லா இன்டீரியர் ஒர்க்ஸுமே ரொம்பவே க்ரியேட்டிவாகவும் யூனிக்காகவும் பண்ணியிருக்காங்க. அது கூடவே சேர்த்து இதோட எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸுமே ரொம்பவே ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ளோர் பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் இந்த வீட்டோட டிசைனிங் அண்ட் பிளானிங் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஷோக்குள்ள போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்க்குற இந்த வீட்டோட மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கை பார்த்து அமைச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 1 பெட்ரூமும் இதோட பிளானிங்காக அமைஞ்சிருக்கு. இதோட எலிவேஷனுக்கு பாக்ஸ் டைப் டிசைனில் ரொம்பவே க்ரியேட்டிவாக ஸ்ட்ரைப்டு டிசைன் கொடுத்து ஸ்பாட்லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸோடு ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்டீரியர் கலர் செலெக்ஷனும் சட்டிலான கலர் காம்பினேஷனில் இருக்கிறதால ரொம்பவே எலிகண்ட்டான லுக்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோட ஒரு ஆர்ச் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ் வெளியே உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது ரொம்பவே ஸ்பேஷியஸான க்ளோஸ்ட் கார் பார்க்கிங் ஏரியா. இதோட லெஃப்ட் சைடில் செட்பேக் ஏரியா போகிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ரைட் சைடில் இபி யூனிட் செட்டப்பும் அமைச்சிருக்காங்க. 10x13 டைமென்ஷனில் இந்த கார் பார்க்கிங் ஏரியா அமைச்சு ஃப்ளோருக்கு கார் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி நடக்கிறதுக்கு செப்பரேட்டாக பாத்வேவும் கொடுத்துருக்காங்க. சிட் அவுட்டோட ஸ்டெப்ஸ்க்கு கிரானைட் ஸ்டோன் லே பண்ணி ரூஃப்க்கு ஸ்ட்ரைப்டு மாடலில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோரை செப்பரேட்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம கம்ப்ளீட்டாக வுடனில் பண்ணியிருக்கிற இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் கிரவுண்ட் ஃப்ளோரோட அமினிட்டிஸை பார்க்கலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது க்ரியேட்டிவான டிசைனில் அமைஞ்சிருக்கிற பூஜா யூனிட் தான். பாட்டம் கேபினட்ஸோடு கொடுத்துருக்கிற இந்த யூனிட் ரொம்பவே கிளாஸியாகவும் வெல்கமிங் செட்டப்லேயும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்க்குற இந்த லிவிங் ஏரியா ரொம்பவே ஸ்பேஷியஸாக 24x15 சைஸில் அமைஞ்சிருக்கு. ரூஃபிங்க்கு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஸ்ட்ரிப்லைட்ஸ் அண்ட் ஸ்பாட்லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸோட ரொம்பவே கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட அப்பியரன்ஸை இன்னும் எலிவேட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ் வுடன் ஹேண்ட்ரெயில்ஸோட ஹை ரூஃப் சீலிங் ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹை வியூ சீலிங்க்கு நேச்சுரல் ஸ்கை பெயிண்டிங் கொடுத்து ரியலிஸ்டிக்கான ஃபீலாக அமைச்சிருக்காங்க. ஸ்டார் கேஸ்க்கு கீழேயே வுடன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஷோ பீசஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் பாட்டம் கேபினட்ஸோட ஒரு எலிகண்ட்டான டிவி யூனிட் செட்டப் அமைஞ்சிருக்கு. அண்டர் த ஸ்டார் கேஸ்லேயும் யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம லிவிங் ஏரியாவோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் ஏரியாவை பார்க்கலாம். இந்த கிச்சன் ஏரியா என்ட்ரன்ஸில் டெக்கரேட்டிவ் ஷோ பீசஸ்க்கான ஸ்பேஸ் கொடுத்தது ரொம்பவே அட்ராக்டிவாக சூட் ஆகுது. அடுத்ததாக பார்க்குற இந்த கிச்சன் ஏரியாவுக்கும் ஒரு யூனிக்கான ஃபால் சீலிங் கொடுத்து 8x11 அளவில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அமைச்சிருக்காங்க. டாப் அண்ட் ஓவர் ஹெட் கேபினெட்ஸை ஒயிட் அண்ட் பர்பிள் கலர் காம்பினேஷனில் கொடுத்து சிம்னி செட்டப்போடு அமைச்சது ரொம்பவே ஃபேன்சியான லுக்கில் அமைஞ்சிருக்கு.
அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியே வால் டைல்ஸும் பாட்டம் கேபினெட்ஸும் ரொம்பவே ஆப்டாக ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ரஸ்ட் ஃப்ரீ மெட்டீரியல்லையும் ஹைலி டியூரபிளாகவும் கேபினட் ட்ரே அமைஞ்சிருக்கு. இதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே அடிஷ்னல் கவுண்டர் டாப் கொடுத்தது கிரைண்டிங் அண்ட் மிக்சிங்கான ஸ்பேஸாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக 5x4 ஸ்பேஸில் கொடுத்துருக்கிற கிச்சனோட எக்ஸசிவ் திங்ஸ்க்கான ஸ்டோரேஜ் ரூமாக பார்க்கலாம். இந்த ரூமில் ஷெல்ஃப் ஃபெசிலிட்டியோட பிளான் பண்ணியிருக்கிறதால ஆர்கனைஸ்டாகவும் ஈஸி அக்சசபிளாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்ததாக கிச்சனோட எக்ஸிட் டோர் வழியாக அவுட்டர் ஸ்டோரேஜ் ரூம் அண்ட் பாத்ரூமோட பிளானிங்கை பார்க்கலாம். 4x4 அளவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்டோர் ரூம் அமைஞ்சிருக்கு. ஸ்டோர் ரூம்க்கு அடுத்ததாக அவுட்டர் டாய்லெட் இந்தியன் கிளாசெட்டோட வீட்டுக்கு அவுட் சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி லொக்கேட் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்ததான் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஏரியாவுக்கு ரைட் சைடில் அமைஞ்சிருக்கிற கிட்ஸ் பெட்ரூமோட டிசைனிங்கை பார்க்கலாம். பத்துக்கு 11 அளவில் ப்ளூ கலர் தீம்டு பெயிண்டிங் கொடுத்து ஃபால் சீலிங் ரொம்பவே கிரியேட்டிவாக ஸ்ட்ரைப் லைட்ஸோட ஒரு யூனிக்கான ஃபால் சீலிங்காக அமைச்சிருக்காங்க. இதோட வால் பெயிண்டிங்கும் அட்ராக்டிவாக பண்ணி ஆப்போசிட் வாலில் கார்னர் ஷெல்ஃப்ஸோட வார்ட்ரோப் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்குற இந்த அட்டாச்சு பாத்ரூம் 5x6 அளவில் அமைச்சு கிரே கலர் செலெக்ஷனில் ரொம்பவே கிளாஸியாக வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட், ஷவர் ஃபெசிலிட்டி, வாஷிங் யூனிட்னு எல்லா ஃபிட்டிங்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூம்க்கு அடுத்ததாக கிரவுண்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூமாக பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த இபி யூனிட்டோட டோருக்கு ஒரு கிரியேட்டிவ் ஆர்ட் ஒர்க் பண்ணி லிவிங் ஏரியாவோட எலிகண்ட் லுக்கை கேரி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூம் 10x16 அளவில் ரொம்பவே ஸ்பேஷியஸாக அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃபால் சீலிங்க்கு வுடன் டிசைனில் ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்லைட்ஸோட பண்ணது ஒரு இம்ப்ரெசிவான லுக்கை கொடுக்குது. இந்த பெட்ரூம்லேயும் சைடு வாலில் ஒரு ரியலிஸ்டிக் ஆர்ட் ஒர்க் பண்ணி லைட்டிங்காக லார்ஜ் சைஸ் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்லேயும் ஃபுல் சைஸ் வார்ட்ரோப்ஸ் அமைச்சு ஸ்டோரேஜ்க்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 4x16 அளவில் ஃப்ரண்டில் ட்ரை ஏரியாவும் லாஸ்ட்டில் வெட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்து வெஸ்டர்ன் கிளாசட், வாஷிங் யூனிட், ஷவர் ஃபெசிலிட்டின்னு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட கம்ப்ளீட் பிளானிங்கை பார்த்த அப்புறம் இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயங்களில் ஒன்றா இருக்கிற இன்னர் ஸ்டார் கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட டிசைனிங்கை பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த இன்னர் ஸ்டார் கேஸோட ஹேண்ட் ரெயில்ஸ் கம்ப்ளீட்டாக வுடனில் பண்ணது ரொம்பவே கிராண்டாக அமைச்சிருக்கு. இதோட ஸ்டெப்ஸ்க்கு கிரானைட் ஸ்டோன் லே பண்ணி
சைடு வாலில் க்ரியேட்டிவ் வால் ஸ்டிக்கரிங்கும் ஸ்டெப் லைட்ஸும் அமைச்சு ரொம்பவே அழகாக எலிவேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸோட ரூஃபிங்க்கு ஹை ரூஃப் சீலிங் ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணி நேச்சுரல் ஸ்கை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஸ்பாட்லைட்ஸோட ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நேச்சுரலைட் உள்ளே வர்றதுக்காக சைடு வாலில் லார்ஜ் சைஸ் ஃபிக்ஸட் விண்டோஸும் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் லாபி வெளியாக மாஸ்டர் பெட்ரூமாக பார்க்கலாம். 15x16 அளவில் ரொம்பவே லாவிஷாக இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ட்ரிபிள் காட் பெட் போடுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு ஆப்போசிட்லேயே ஃபுல் சைஸ் வார்ட்ரோப் ஃபெசிலிட்டியும் அமைச்சிருக்காங்க. இதோட ரூஃபில் பாக்ஸ் டைப் டிசைனில் ரொம்பவே க்ரியேட்டிவான ஃபால் சீலிங் ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸோட ரொம்பவே டெக்கரேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு வால்ஸ்லேயும் வென்டிலேஷனுக்காக லார்ஜ் சைஸ் விண்டோஸ் கொடுத்துருக்கிறத பார்த்துட்டு அடுத்துதான் நம்ம வார்ட்ரோப் யூனிட்டை பார்க்கலாம். டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் காஸ்மெட்டிக் ஷெல்ஸோட ரொம்பவும் ஆர்கனைஸ்டாக இந்த வார்ட்ரோப் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமை பார்த்தீங்கன்னா 4x12 அளவில் லென்த்தியாக கொடுத்து ரூஃப் வரைக்கும் நேச்சுரல் டிசைனில் வால் டைல்ஸ் லே பண்ணி தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம்க்கு அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஏரியாவை பார்க்கலாம். பன்னெண்டுக்கு 8x அளவில் பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸ் மாதிரியே ரொம்ப இம்ப்ரெசிவான டிசைனில் ஃபால் சீலிங் அமைச்சு டிவி யூனிட் அண்ட் சோஃபா யூனிட்கான ஸ்பேஸையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட காமன் பால்கனி ஏரியாவை பார்க்கலாம். இந்த பால்கனி ஏரியா 12x8 அளவில் அமைச்சு சேஃப்டி ஹேண்ட்ரைட் ஜிஐ பைப்ஸில் கொடுத்து சைடு வால்ஸில் ஸ்ட்ரைப்டு டிசைனில் ரொம்பவே அட்ராக்டிவாக கிளாஸி ஃபினிஷ் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்துதான் நம்ம லிவிங் ஏரியாவுக்கு அடுத்து இருக்கிற மல்டிபர்பஸ் ரூமாக பார்க்கலாம். இந்த ரூம்க்கு எக்ஸாக்டாக ஹார்ட் ஷேப்டு ஃபால் சீலிங் பிளான் பண்ணி சைடு வாலில் ஃப்ரெஞ்ச் டைப் வுடன் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமை நம்ம மெடிடேஷன் இல்லை ஒர்க் அவுட்கான ஸ்பேஸாகவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிட் டோர் வழியாக அடுத்துதான் நம்ம டெரஸோட பிளானிங் எப்படி இருக்குது, சரௌண்டிங்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கிறத ஃபைனலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண மாடல் ஹவுஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ட்ரீம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக பிளானிங் அண்ட் டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் ட்ரீம் ஹவுஸ் இந்த மாடல்லையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே பில்டர்ஸோட காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்குது, கால் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண வீட்டோட எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கனவு இல்லத்துக்கான தேடல் ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ பூர்த்தி செஞ்சுருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு நல்ல வீட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.